ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அல்சர், வயிற்றுப்புண், செரிமான உறுப்பின் உட்பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை தான் அல்சர்னு சொல்கிறோம். இந்த அல்சர் எதனால் வருது, இந்த அல்சருக்கான அறிகுறிகள்லாம் என்ன, இதற்கு என்ன உணவு முறைகள் சாப்பிட்டா கட்டுப்பாடாகும் அப்படிங்கிற தகவல் பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதில் என்ன உணவு முறைகள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த அல்சர் வந்துட்டு யாருக்கெல்லாம் உடனடியாக பரவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலை உணவை அதிகமாக தவிர்க்கவங்களுக்கும், காரமான உணவை அதிகம் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கும், நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கும், இரவு நேரம் அதிகமாக கண் விழித்து தூங்காமல் இருக்கவங்களுக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு, அதாவது மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் தான் அல்சர் வந்துட்டு எளிதாக பரவுகிறது. அல்சர் இருக்கவங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதிக நெஞ்செரிச்சல், அதுக்கப்புறமா வயிற்று உப்புசம், அப்புறமா வயிற்று மேல் பகுதியில் வலி உண்டாவது, அதாவது வயிற்றுக்கு மேலே வலி உண்டாவது, அதுக்கப்புறமா சாப்பிட்டாலும் சாப்பிட்னாலும் குமட்டல் வருது, அதுக்கப்புறமா வாந்தி வருது, அடிக்கடி புளித்த ஏப்பம் ஏற்படுவது, வாயிலிருந்து அதிக துர்நாற்றம் வீசுவது, காரணமே இல்லாமல் எடை குறைவது, மற்றும் பசியின்மை. இந்த அறிகுறி இருக்கவங்களுக்கெல்லாம் அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அல்சர் வந்துட்டு ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த வாந்தி வர்றது, மலம் கழிக்கும் போது கருப்பாக வெளியேறுவது, இந்த அறிகுறியெலாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அல்சர் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அல்சர் ஹெவியாக இருக்கவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அல்சர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகாமையே உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்சரை வந்துட்டு நீங்கள் குணப்படுத்த முடியும். அது என்ன உணவு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாயில்டு ஆப்பிள், அதாவது ஆப்பிள் வந்துட்டு அல்சருக்கு ரொம்பவும் நல்லது. அல்சர் இருக்கவங்க ஆப்பிள் பழத்தை பச்சையாக சாப்பிட்றத விட பாயில் பண்ணி சாப்பிட்றது மிகவும் நல்லது. ஆப்பிள் வந்துட்டு அல்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செரிமானம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கும். அடுத்ததாக என்னன்னு பார்த்திங்கன்னா, கர்ட், அதாவது தயிர். பொதுவாகவே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வயிற்றை குளுமையாக்குவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றில் இருக்க புண்களை கூட இது குணப்படுத்தும். அதனால மதிய உணவு வேளையில் நீங்கள் தயிர் சாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றில் இருக்க புண்கள் சரியாகும். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோகோனட் ஆயில். இயல்பாகவே தேங்காய் எண்ணெய்க்கு வந்துட்டு புண்களை ஆற்றக்கூடிய சக்திகள் நிறையவே இருக்குது. இந்த தேங்காய் எண்ணெயை காலையில் நீங்கள் எழுந்த உடனே ஒரு ஸ்பூன் குடிச்சிங்கனாலே போதும். அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையை வந்துட்டு நம்ம உணவு முறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்சர் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மணத்தக்காளி கீரையை காலையில் எழுந்த உடனே மைய அரைச்சி நீங்கள் நீர்மோரோடு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்சர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்படி உங்களால் குடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கடையெல்லாம் கடைஞ்சி கூட நீங்கள் சாப்பாட்டோட சாப்பிட்லாம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய்ப்பால். தேங்காய்ப்பாலுக்கு வந்துட்டு வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடிய சக்திகள் நிறையவே இருக்குது. அதனால் காலை நேரத்தில் நீங்கள் காரமான உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துட்டு நீங்கள் தேங்காய்ப்பாலுடன் சேர்த்து சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்சர் வந்துட்டு குணமாகும். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜூஸ், அதாவது கற்றாழைக்கு வந்துட்டு உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிற சக்தி நிறையவே இருக்குது. நீங்கள் வந்துட்டு கற்றாழை ஜூஸ் தினமும் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களும் சரியாயிடும், அதே மாதிரி உங்கள் உடம்பையும் குளிர்ச்சியாக வச்சுக்கும். உங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு அல்சர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க இந்த உணவுகளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு அல்சர் இருந்தாலும் சரி, வயிற்றில் புண்கள் இருந்தாலும் சரி, நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த உணவுகளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக குணமாயிரும். நான் சொல்லியிருக்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காவது அல்சர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதில் இருக்க பலனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.